ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் கொஞ்சம் சாகரை பற்றி பேசலான்னு நிறைய பேர் கேட்டிங்க. என்ன சார் ஆச்சு, அப்டேட் சொல்லுங்கன்னு. உங்களுக்கு தெரியும், அத்தன்டிக் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்போதும் சொல்லுவோம். ரைட், இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சில விஷயங்கள் தான் வந்திருக்கிறதுல, கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜுரி பற்றி சொல்லலை. பட் நேற்று ரிவ்யூ பண்ணும்போது இதை பற்றி நான் நிறைய பேசலை. ஸோ இப்போ கொஞ்சம் பேசலாம் என்ன நடந்ததுன்ட்டுன்னு. ப்ளஸ் என்னோடய அசம்ஷன் படி என்ன நடக்கலாம் மாயிட்டு அந்த இன்ஜுரியை பார்த்து சொல்கிறேன். எனிவே, நேற்று தோத்துட்டோம் 41-26. சாகர் தமிழ் தலைவாஸ் மட்டும் ஏன் அப்படி நடக்குதுல, பெஸ்ட் ரைடர் பவன் சராவத் எடுத்தோன்னே அடிபட்டார். இப்போ குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜில் பெஸ்ட் டிஃபெண்டருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. வேறு எந்த டீமாக இருந்தாலும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. பவன் சராவத் மாதிரி ஆள் போனதுக்கப்புறம் கோச்சு போயிட்டார். பவன் சராவத் போயிட்டதுக்கப்புறமும் இதை எடுத்து நிற்க வச்சார்னா அஷன் குமார் கோச் இருந்தாலும் அந்த பசங்களும் நல்லா பண்ணாங்க. பெஸ்ட் டிஃபெண்டர் அண்ட் பெஸ்ட்டு கேப்டன் வேறு சாகர். அவரோட லீடர்ஷிப் வாஸ் வெரி வெரி வைட்டல் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு. ஏன்னா இப்போ 6th பொசிஷன் 7th பொசிஷன் ரெண்டுமே 48 பாயிண்டில் தான் இருக்குது. 4th பொசிஷன்னு 50, 2 பாயிண்ட் தான் முன்ன பின்னே வித்தியாசம். 2 மேட்ச் ஜெயிச்சா போயிடலாம் நம்ம பிளே ஆஃப்க்கு. அண்ட் பட் இது நடந்ததை சொல்லுவோம். 10th நிமிஷத்தில் நடந்தது இது. அப்போ வந்து 2 சூப்பர் டேக்கிள் வேறு பண்ணார் சாகர். இன்னும் காட் 4 பாயிண்ட்ஸ் அதில் கிடச்சிது. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு மேட்சை. ஏன்னா அந்த இன்ஜுரி வரும்போது 8-7 நினைக்கிறேன். 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் இந்த வித்தியாசம் இருந்தோம். கடைசியில் உங்களுக்கு தெரியும் ஆச்சுன்னு. அடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறமே மேட்ச் அந்த பக்கம் ஸ்விங் ஆகிடுச்சு டோட்டலி. இன்னும் 2 பேர் தான் மேட்டில் இருந்தாங்க அப்போது, இமான்ஷுவும் நம்ம சாகரும். அப்போ அர்ஜுன் தேஷ்வால் வந்தார். இவங்களுக்கு தெரியும் நம்பர் 1 ரைடர். அவங்களுக்கு அவர் அட்டாக் பண்ணி டேக்கிள் பண்ணுற நேரத்தில் ஒரு டேர்ன் பண்ணார் பாருங்கள் சாகர். அது கொஞ்சம் சரியான டேர்ன் மாதிரி தெரியல. ஏன்னா ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஆகிடும். ஆகும்போது ஏற்கனவே ஒரு முட்டியில் ஏகப்பட்ட பிளாஸ்டர் இருக்குது. கடந்த சில மாதமே பிளாஸ்டர் போட்டு தான் விளையாடிட்டுருக்கார். ஸோ திருப்பி அதே இடத்துல அடிப்படும் போது செம பெயின் உழுந்ததுலே தெரியுது அவரோட ரியாக்ஷன்லாம். ஸோ அன்பேரபிள். ஒன்று ஸ்ட்ரெச்சர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்போ ஸ்ட்ரெச்சர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இட் இஸ் சீரியஸான விஷயம் தான். அது ஒரு நாள்லாம் க்யூர் ஆகிற வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் நாளைக்கு வேறு மேட்ச் குஜராத் டெஃபினட்டாக நாளைக்கு விளாட மாட்டார். ஏன்னா அவரால் நடக்கக்கூட முடியல. தே டுக்கியம் அவே அந்த ஸ்ட்ரெச்சர். யூனோ இட்ஸ் அ பிக் செட் பேக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது, என்னென்ன நடக்கும், எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணல. இன்னும் 5 மேட்ச் இருக்குது நமக்கு. அண்ட் அந்த 5 மேட்சஸ் குரூஷியல். 2 ஜெயிச்சா தான் நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியும். மேனேஜ்மெண்ட் ஐம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அப்டேட். எதுவும் இது வரைக்கும் தெரில. பட் பவன் சராவத் அப்படி தான் இருந்தது. ரெடி ஆகிட்டார். இது ஒருவர் அது ஒருவர் சொல்லி இவன் சொல்லி என்ன ஆச்சுன்னு தெரியும். சிம்லர் இன்ஜுரி தான். நீ இன்ஜுரிங்கும் போது கபடியில் அந்த வேகத்தில் விழும்போது அந்த எஃபெக்ட் இருக்குது தெரியுமா, த்ரஸ்ட்டு. முட்டி போய் டமால் இடிக்கும்போது அவ்வளோ ஈஸியாக இல்லை. பவன் சராவத்து சர்ஜரி பண்ணவன்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணார். இவன் சொல்லி சர்ஜரி தான் பண்ண வேண்டியதாச்சு. பட் இது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் காயம் இருக்கும் தெரில. அப்படியே ரிக்கவர் ஆனாலும் டக்குன்னு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருப்பி இன்னொரு இன்ஜுரி ஆச்சுன்னா லாங் லே ஆஃப் ஆகிடும். ஸோ இட் இஸ் கோயின் டு பி அ டஃப் சுச்சுவேஷன். யூனோ பெரிய டெஸ்ட். இப்போ தான் அஷன் குமாருக்கு என்ன பண்ண போகிறாரு, யார் அவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி மோட்டிவேஷன் பண்ண போகிறாங்க. நேற்று அவர் தனியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும்போதே டிமோரல் ஆகிட்டார். ஏன்னா நேச்சுரலி இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஆக வேண்டியதான். வர்ஜா குவாலிஃபை எனக்கு ஜெயிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான். ஸோ அந்த 5 பாயிண்ட் போனது ஒன்று. எல்லாத்தோட இன்ஜுரி தோத்தது கூட விட்டுருங்க. இன்ஜுரி ஆகி மெயின் பிளேயர் போயிட்டாரு. இப்போ அஃப்கோர்ஸ் ரிசர்வில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு இமான்ஷு இருக்காரு, ரொம்ப விஸ்வநாத் இருக்காரு, சச்சின் இருக்காரு. பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. மேட்ச் ப்ராக்டிஸ் கிடையாது, உள்ள நெட்ஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்கும்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், வருத்தமான விஷயந்தான். 2-3 மேட்சுக்கான கண்டிப்பாக விளையாட முடியாது. ஐ டோன்ட் நோ. ஈவன் இப்போ இந்த சீரீஸில் விளையாண்டது மாக்கி 5 மேட்சில் ஏதாவது ஒரு மேட்ச் விளையாண்ட கூட அல்பி சர்ப்ரைஸ். ஏன்னா இன்ஜுரி அந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரூல்ட் அவுட் தான். இன்னும் அஃபிஷியலான வெர்டிக்ட் வரல. வில் வெயிட் அண்ட் சி. 24 ஹவர்ஸ் கூட ஆகலை இல்லையா அந்த இன்ஜுரி ஆகி. பட் இட் டசன்ட் லுக் நைஸ். அவர் உளுந்த விதம், அதுக்கப்புறம் அவர் பெயினில் துடித்த விதம், அவர் நடக்க முடியாமல் கொண்டு போன விதத்தில் பார்க்கும்போது இட் இஸ் அ பிக் இன்ஜுரி மாதிரி தான் தெரியுது. இட் இஸ் சீரியஸ் கன்சர்ன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ஹிம் டு ரெக்கவர் குயிக்லி. ரெக்கவர் ஆகிற இன்ஜுரி தான். எல்லா இன்ஜுரிக்குமே ரெக்கவரி இருக்கு. இட் டேக்ஸ் டைம். இப்போ 5 மேட்ச் வர இருக்கா. அடுத்தது நாளைக்கு குஜராத் ஜெயின்ஸ், அப்புறம் டபங் டெல்லி, அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ், அப்புறம் யூபிஓதா, அப்புறம் ஹரியானா ஸ்டீல்ஸ். இந்த 5 முக்கியமான மேட்ச் இருக்குது. எந்த மேட்ச்சும் லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட 2 ரைடர் நம்பி தான் இருக்குது. இப்போ ரைடு டிஃபென்ஸில் தான் அந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்க. இன்னும் வரணும். பவன் இல்லாதப்போ ஒரு நரேந்தர் வரலையா, இப்போ இவர் இல்லாதப்போ. நேற்று சப்ஸ்டியூட்டாக வந்த அபிமன்யு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். விஸ்வநாத், அபிமன்யு, அபிஷேக் எல்லாமே பிக் பில்ட்டு தான். அபிஷேக் வேறு இன்ஜுரி 2-3 நாள் முன்னாடி நடந்த மேட்சில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமே வர்றது தான். என்னடா இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டுன்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரைடரை ஒரு அர்ஜுன் தேஷ்வால் பிடிக்கும் போது அவர் ஒரு ஆரஞ்சு லைனில் போயிட்டார் அர்ஜுன். அதனால் பாயிண்ட் நமக்கு வந்துடுச்சு. பட் ஸ்டில் ஸ்டில் அந்த விழுந்த விதம் நம்ம 2 பேர் இருந்ததுனால அவர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டார். அதுக்கு முன்னாடிலாம் டேக்கிள் பண்ண அதே மேட்ச் இதே மேட்ச்சில் 3-4 பேர் இருந்தபோது ஈஸியாக இருந்தது. இப்போ இவர் ஒருத்தர் எப்படியாவது இவர் போக விடப்படாதுன்னும்போது டங்குன்னு விழுந்தது. திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த ஹைலைட்டாக நமக்கே பக்குங்குது. இன்னும் எனிவேஸ், வாட் டு டூ. ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் டு மூவ் ஆன், கேம் ஹேஸ் டு மூவ் ஆன், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ரைட், பவன் இல்லாமல் ரைட் இல்லாமல் போனேன், இப்போ டிஃபெண்டர் இல்லாமல். ஸோ
ஸோ டோன்ட் வரி பாய்ஸ், கவலைப்படாதீங்க. வெற்றி தோல்வி சகஜம், எல்லா பிளேயரும் வச்சுட்டு தோத்தா தான் நீங்கள் வருத்தம் பண்ணணும். நம்ம ஹேண்டிகேப் என்ன பண்ணுறது, ரைடர் இல்லை, மெயின் ரைடர், பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர் இல்லைன்னும் போது இதையும் மீறி வந்தாங்கன்னா அந்த நேரத்தை தான் நம்ம பசங்களை சப்போர்ட் பண்ணோம். வி ஆர் வித் யூ அப்படின்னு சொல்லுங்கள் தமிழ் தலைவாசுக்கு. வெற்றி தோல்வி டிஃப்ரெண்ட், இவ்வளோ தூரம் உள்ள ஸ்ட்ராங்காக எந்த டீமாலையும் வந்திருக்க முடியாது. நடந்த செட்பேக்லாம் பார்த்தா கோச் மாறினலேருந்து பவன் ஸ்டார் முக்கியமான பிளேயர் இல்லாதப்போ இவங்களை வச்சு தட்டு தடுமாறி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து வச்சாங்கன்னா இட்ஸ் ரியலி பிரில்லியன்ட் ஒர்க் பை அஷாந்த் குமார் அண்ட் இஸ் அசிஸ்டன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். டெஃபினெட்லி தில் கம் அவுட் வித் சம் அதர் ஸ்ட்ராட்டஜி, வி வில் சி என்ன நடக்குதுன்னு. நாளை மேட்ச் வில் பி க்ரூஷியல், அதோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரேன். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். த மோமெண்ட் அஃபிஷியல் நியூஸ் எனக்கு தான் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் உடனே நான் வீடியோ போட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கெட் வெல் சூன் சாகர், ராத்தி. ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.